Hi viewers, welcome to Innocent Desk YouTube channel. In the video, mulama, unga ellarkume romba mukkiyamaana eSevai sambandhapatta updates pathi danga paaka porom. Already eSevai mayangal pudusa apply pannadhukana request online la vandhu ippa kuduthutaanga. Adhu vandhu April 15th thethi varaikkum timeline irukku abdingira sonna solala illa. Nariya districts la irundhu eSevai mayangalukkana vinnappangal ellarume apply pannite irukkranga. அது மட்டும் இல்லாமல் இப்போ சிட்டிசன் லாகின் அப்படிங்கிறது இருந்ததில் ஒரு சின்ன ஒரு ப்ரொவிஷன்ஸ் இப்போ கவர்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கிறாங்க. இந்த சிட்டிசன் லாகினில் எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இப்போ அப்டேட் ஆகிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இனி எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் செலக்ட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடச்சிடும். இப்போ இசேவை மையங்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் சிட்டிசன் போர்ட்டல் அப்படிங்கிறதன் மூலமாக பொதுமக்கள் அவங்களுக்கு தேவையான சான்றிதழ்களை அவங்களே விண்ணப்பிச்சுக்க முடியும் அப்படிங்கிற அப்டேட் இருந்துகிட்டு இருக்குது. இதில் வந்து சிட்டிசன் லாகினில் ஒரு சில மாற்றங்கள் இந்த வாரத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சிட்டிசன் லாகின்ல பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு சொல்லி போன உடனே இவ்வளவு நாளா நீங்க சிட்டிசன் லாகின் ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு மொபைல் நம்பர் மூலமாவே டைரக்டா லாகின் பண்ற ப்ரொவிஷன் இருந்துச்சு. அதனால நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஓடிபி மட்டும் கொடுத்து லாகின் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமேல் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒரு புது யூசரா ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் எல்லாமே கேட்கும். அதை வச்சுதான் நீங்க புதுசா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இனிமேல் டைரக்டா மொபைல் நம்பர் ஓடிபி மூலமா நீங்க யாருமே அப்ளை பண்ண முடியாது. அதனால இந்த ப்ரொவிஷன்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. இந்த டிஎன்இ சேவை லாகின் சிட்டிசன் போர்ட்டல் ஓபன் பண்ண உடனே கீழே வந்து ஃபர்கட் யூசர் நேம், நியூ யூசர் சைன் அப் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஒரு புதிய யூசர் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த நியூ யூசர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து சிட்டிசன் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போதே அவங்களுக்கு மேண்டேட்டரியா நிறைய டீடைல்ஸ் கேட்கும். அது எல்லாமே கண்டிப்பா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். அவங்களுடைய ஃபுல் நேம், டிஸ்ட்ரிக்ட் என்ன, தாலுக் என்ன, அவங்களுடைய மொபைல் நம்பர் என்ன, இமெயில் ஐடி, ஆதார் நம்பர். அது போக நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு இதில் தேவையான டிசைர்டு யூசர் நேமை நீங்களே செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி பாஸ்வேர்டையும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதற்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கோட் கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த கேப்சா என்ன இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த ஒரு லாகின் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக லாகின் பண்ணும்போது இந்த பயனாளர் நுழைவில் போகும்போது இதில் என்ன யூசர் ஐடி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணீங்களோ அந்த யூசர் ஐடியும் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டும் கொடுத்து ஓப்பன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சிட்டிசன் லாகினில் உங்களுக்கு தேவையான மாதிரி சான்றிதழ்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஏன் வந்து மெயினாக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜை வந்து இப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரைவேட் சென்டர்ஸ் இந்த ஒரு சிட்டிசன் போர்ட்டலை யூஸ் பண்ணி நிறைய சார்ஜஸ் அதிகமாக கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி இனிமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொவிஷன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுறது சம்பவமே டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் நம்ம சேனலில் கேள்விகள் கேட்கலாம். நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். இதே மாதிரி நிறைய பயனுள்ள இன்ஸ்டண்ட்டான இசேவை மற்றும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆன்லைன் ஸ்கீம்ஸ் பற்றின அனைத்து அப்டேட்ஸுமே நம்ம சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் மூலமாக ஒரு புதுசாக ஒரு பார்ட் டைம் ஜாபும் ப்ரைவேட் பண்ணிகிட்ருக்கோம். அதை பற்றின விவரங்கள் தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு டைரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அந்த ஜாப் பற்றின விவரங்கள் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.